நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 1 சட்டமன்ற தொகுதிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட கலெக்டரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பழனி தலைமையில் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவு கேட்டு பரப்புரை செய்தார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். அப்போது அங்குள்ள தனியார் இனிப்பக கடையில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். அவருக்கு வழங்கிய தேநீர் சூடாக இருந்ததால் சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் தேநீரை ஆற்றிக் கொடுத்தார். பின்னர் அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அருந்தினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஒருவர் கேபிள் ஒயரில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பிணமாக தூங்கினார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் மணப்பாறை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சென்ற காவல்துறையினர் இறந்தவரின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்தவர் புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூரில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வந்த அன்றனி பெர்னாண்டோ என்பதும் வேலைக்கு செல்வதாக நேற்று மாலை வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற நிலையில் மர்மமான முறையில் தூக்கிட்டு பிணமாக தூங்கியதும் தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் பிஞ்சூர் ஊராட்சி சாமத்திபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகம் வழங்கும் குடிநீரை சில குடும்பத்தினர் மின்மோட்டார் மூலம் எடுப்பதால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வந்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த செயல் அலுவலர் குடித்தண்ணீருக்காக போராடிய பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மாவட்ட நிர்வாகம் குடித்தண்ணீர் இன்றி தவிக்கும் குடும்பங்களுக்கு குடித்தண்ணீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா மற்றும் திமுக கூட்டணி கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மாதேஸ்வரன் அறிமுக கூட்டம் சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டி எம் செல்வகணபதி தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக திமுக தேர்தல் அலுவலகத்தை சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் டி எம் செல்வகணபதி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் அண்ணா கலைஞர் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய டி எம் செல்வகணபதி, தமிழகத்திலிருந்து அதிக அளவில் வரியை பெற்றுக் கொள்ளும் பாஜக அரசு தமிழகத்திற்கு எதுவுமே செய்து தரவில்லை எனவும் அதற்கு துணை போனவர்தான் எடப்பாடி பழனிசாமி எனவும் குற்றம் சாட்டினார். நான் கொடுக்கிற வரி 7 லட்சம் கோடி என்று சொன்னால் 5 ஆண்டுகளில் நமக்கு கிடைக்கப்பட்டது வெறும் 26 பைசா, 1,50,000 கோடி நான் திருப்ப கொடுத்திருக்கிறான். இத்தனைக்கும் துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி. ஸ்ரீபெரும்புதூர் அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்குமார். இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் வாடகைக்கு குடியிருந்து தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் மோகன் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கட்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த வீரவேல் மற்றும் கருணாகரன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த மோகன், புகாரின் அடிப்படையில் போலீசார் அந்த இரு இளைஞர்களை கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். 2026 ஆட்சியமைப்பதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வருவதாக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பிய பாஜக மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலைக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை, பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வரவில்லை, வருகிற 2026 ஆட்சி அமைப்பதற்காக மோடி தமிழகம் வருகிறார் என்று பேசினார். 26 ஆட்சி அமைப்பதற்கு 400 எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி 2026 நோக்கி மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறார்.
ஆனால் இப்ப கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும், அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரும், கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும். ஒரு ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூர்ல நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில்? சிவகங்கை மாவட்டம் கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் இந்த ஆண்டு முழுமையாக அகழாய்வு நடத்துவதில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழடி, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு செய்ய தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிதியாண்டில் இதற்கான நிதியையும் தமிழக தொல்லியல் துறை பெற்றுள்ளது. ஆனால் மத்திய அரசு இதுவரை அகழாய்வு நடத்த அனுமதி தரவில்லை. இந்த அனுமதியை கடந்த டிசம்பர் அல்லது ஜனவரியில் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் இதற்கான அனுமதி கிடைக்காததால் தமிழக பட்ஜெட்டில் பெறப்பட்ட நிதியை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்த வாரத்துக்குள் அனுமதி கிடைத்தால் இந்த நிதியை பயன்படுத்தி அகழாய்வை துவக்க முடியும். இல்லாவிட்டால் நிதியாண்டு இறுதியில் நிதியை ஒப்படைத்து ஏப்ரலுக்கு பின் தான் நிதி பெற முடியும். அதன்பின் பணியை துவங்கினால் 4 மாதங்களில் மழைக்காலம் துவங்கிவிடும். இதனால் தமிழக அகழாய்வுகளை முழுமையாக முடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் பலவஞ்சிபாளையம் பகுதியில் உள்ள தெற்கு மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயத்தில் ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி ஆகியோர் அறிமுக கூட்டம் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சாமிநாதன், கோவை தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து போட்டியிட்டாலும் கூட அங்கு திமுக வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என தெரிவித்தார். திமுக கூட்டணி பெயரளவிற்கு பேசுவார்களே தவிர இஸ்லாமியர்களுக்கு எதுவும் செய்ததில்லை என முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், திமுக கூட்டணி பெயரளவிற்கு பேசுவார்களே தவிர இஸ்லாமியர்களுக்கு எதுவும் செய்ததில்லை என்று குற்றம் சாட்டினார். ஏற்றுக்கொள்வா என்று சொன்னால் அவர்கள் வாயளவில் தான் இந்திய கூட்டணி இஸ்லாமிய பத்தியும் இஸ்லாமியரை பத்தியும் காங்கிரஸ் கிறிஸ்துவ மதத்தை பத்தியும் பேசுவார்கள். சிறுபான்மை சமுதாயத்திற்காக அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். சிறுபான்மை சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கரம் ஓங்க வேண்டும். எடப்பாடுடைய கரம் ஓங்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.